தந்தை மகன் துய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி இதோ நமது மத்தியிலே எழுந்து வந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போமா. வல்லமையானவரை, வல்லமையானவரை, இரக்கம் நிறைந்தவரை இயேசுவேப்பா, இதோ எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வந்தீரே. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய உடனிருப்பை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீரே. இந்த அதிகாலை வேளையிலே எங்களை வல்லமையாய் நிறைத்து கொண்டிருக்கின்றீரே இயேசுவே. இதோ இந்த 9வது நாள் இறுதி நாளிலே நன்றியின் மகனாய் மகளாய் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் இயேசுவே. கடந்த நாட்கள் முழுமையாக அதிகாலையிலே எழுந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் வல்லமையாய் தொட்டீரே, உம்முடைய வல்லமையை பொழிந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இதோ தொடர்ந்து உம்முடைய வல்லமையை மிரட்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் தாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் நாளாய் அமைய இதோ நற்கருணை ஆண்டவரின் வழியாக நான் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த 8 நாட்களாக நாம் ஜெபித்தோம். இன்று இறுதி நாள், நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சமீபத்திலே ஒரு சகோதரி சொன்னார்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தம்பி இறந்து விட்டார் இந்த கேன்சர் நோயினால். அப்பொழுது இந்த ஜெபம் இருந்திருந்தது என்றால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று தன்னுடைய வார்த்தையை, நம்பிக்கை வார்த்தையை சொன்னார்கள். ஆக ஆண்டவர் ஏராளமானோரை தொட்டிருக்கிறார், ஆறுதல் கொடுத்திருக்கிறார், அந்த நோயை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார், அவர்களை அரவணைத்திருக்கிறார், நோயிலிருந்து சுகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பெரியவராகி இருக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு அதிகாலையில் எழுந்திருக்கிறோம். என்று இறுதி நாள் ஒரு சில தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஃபாதர் தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா என்று கேட்டார்கள். ஆகவே உங்களுக்காக அந்த தொடர் விண்ணப்ப மன்றாட்டானது எப்போது என்பது உங்களுக்கு விரைவில் சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மத்தேயு 15:13 இறை வார்த்தை, என்னுடைய விண்ணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும். ஆமென். என் விண்ணக தந்தை நடாத நாற்று வேரோடு பிடுங்கி எறியப்படும். முதல் நாள் சொன்ன அதே வார்த்தையை இன்றும் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். இந்த உயிருள்ள வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் 10 முறை நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல 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 எந்த நாற்றாக இருந்தால் என்னுடைய ஆண்டவர் நடாத நாற்று, உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய கட்டி, உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய வேர், எதுவாக இருந்தாலும் அது பிடுங்கி எறியப்படும். மகனே மகளே, இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் 10 முறை சொல்லி 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 ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எசாயா 57:19 இறை வார்த்தை, இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்காக கொடுக்கிறார் என்றால், இந்த நோயோடு போராடிய ஒவ்வொரு மக்களினுடைய உறவுகளுக்காகவும், இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவனுக்காக அழுவோரின் உதடுகளில் நன்றி ஒலி எழச் செய்வேன். எசாயா 57:19. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஒரு சில நேரங்களில் நாம் சொல்லலாம், அதிகாலையிலே நான் எழுந்து ஜெபித்தேன், நோயோடு இருப்பவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நோயோடு போராடுகின்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்காக அழுவோரின் உதடுகளில் நன்றி ஒலி எழச் செய்வேன். நீங்கள் யாருக்காக அழுதீர்களோ, யாருக்காக அழுது புரண்டு ஜெபித்தீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றி ஒலி எழச் செய்வேன். அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். மகனே மகளே, அந்த அற்புதத்தின் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த விடுதலையானது கிடைக்கும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை. அமைதி தொலைவில் இருப்போருக்கும் அருகில் இருப்போருக்கும் அமைதி. இதோ அருகாமையில் இருப்பவர்கள், தொலைவில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அமைதி. அப்படியெனில் நோயுற்றோருக்காக தொலைவில் இருந்து ஜெபிப்பவர்கள், அருகில் இருந்து ஜெபிப்பவர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவர் அமைதியை தருகிறார். கலக்கமுற்று வேதனையுற்று ஆண்டவரே
ஏன் என்னுடைய உறவுக்கு இந்த நிலை, ஏன் என்னுடைய சகோதரனுக்கு இந்த நிலை, ஏன் என்னுடைய பெற்றோருக்கு இந்த நிலை, ஏன் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த நிலை என்று கதறி துடிக்கக்கூடிய மகனே மகளே, என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாகும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து சொல்லுகிறேன், உங்களுக்கு அமைதி உரித்தாகும். நன்றியின் ஒலியை உங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எழச் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர்களை நான் நலம் அடைய செய்வேன். உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு, உங்களுடைய கதறலை கேட்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நலம் அடைய செய்வேன். இதோ நலம் நல்கும் ஆண்டவர் இவர், நலம் நல்கக்கூடிய ஆண்டவர் இவர், விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் இவர். இந்த வல்லமையால் ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே மகனே மகளே, அவர் நலம் தரும் கடவுள். பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, என்னுடைய வார்த்தைகள் மட்டும் போதும் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே. இறுதியாக எரேமியா 30:17 இறை வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Amen. என் ஆண்டவருடைய அழகான வார்த்தை, நான் உனக்கு நலம் அளிப்பேன். என் ஆண்டவர் நலம் தரும் மருத்துவர், நலம் தரக்கூடிய ஆண்டவர். மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவர் மகனே மகளே, அந்த மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தேடி இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமானோர் இணைந்து இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே. என் ஆண்டவர் கைவிட மாட்டார், என் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை என் ஆண்டவர் நிகழ்த்தி காட்டுவார் மகனே மகளே. சோர்ந்து போகாதீர்கள், துவண்டு போகாதீர்கள், என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று கலங்காதீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நலத்தை தருவேன். அந்த நலம் தரும் வார்த்தைக்காக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்துக் கொண்டிருப்பவரே, எங்களை வழி நடத்துகின்ற தெய்வம் இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே அப்பா எழுந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்காக, பெற்றோருக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, உதவி செய்தவர்களுக்காக, அயலாருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை அப்பா இதோ உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர்கள் ஒன்றுபட்டு ஜெபிப்பது எத்துணை நல்லது என்று சொன்ன அந்த வார்த்தையை போல ஆண்டவரே, பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுத்த உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அவர்களுடைய துயரை எடுத்து மாற்றுவீராக, உள்ள கலக்கத்தை எடுத்து மாற்றுவீராக, வேதனைகளை எடுத்து மாற்றுவீராக. தங்களுடைய உறவுகளுக்காக அவர்கள் பணி செய்து, தங்களுடைய உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரை ஆண்டவரே இதோ வல்லமையாக தொட்டு அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆசீர்வதிப்பீராக இயேசுவே, ஆசீர்வதிப்பீராக, வல்லமையால் நிரப்புவீராக. இதோ நோயோடு வேதனையோடு இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகள், அந்த நோய் கொடுத்தது கொடூரம், நோய் கொடுத்தது வேதனை, நோய் கொடுத்த அந்த கடுமையான வலி, இவைகளின் வாயிலாக ஒழுங்காக உறங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், உறவுகளோடு பேச இயலாமல், வெளியிலே மகிழ்ச்சியாக செல்ல இயலாமல், மன வருத்தத்தோடு, வேதனையோடு, விரக்தியோடு, மனக்காயத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக இயேசுவே, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. இதோ கடந்த நாட்களிலே ஏராளமான மக்கள் ஜெபித்தார்கள், அந்த மக்களின் மீது உம்முடைய வல்லமையை பொழிந்தீரே, இரக்கத்தை பொழிந்தீரே, சாட்சியாய் ஒரு சிலரை மாற்றி இருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், உண்மை உள்ளவர், வாக்கு பெறலாதவர். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை கேட்டு நீர் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இன்றோடு முடிந்து போவதல்ல, தொடர்ந்து நீங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த யூடியூபில் இருக்கக்கூடிய ஜெபங்களை இன்றிலிருந்து கூட நீங்கள் தொடங்கலாம். உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பி அவர்களிடமும் தொடர்ந்து ஜெபிக்க செல்லுங்கள்.
அதற்கு முன்னால் 21 நாட்கள் ஜெபித்தோம், அதையும் நீங்கள் செல்லுங்கள். ஏனெனில் ஆண்டவர் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்த இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியா உங்களோடு இருப்பாராக. இரு இரக்கத்தின் ஜெபமாலை. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜெபம். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆம்.